ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ரொம்பவே ஒரு அருமையான தோட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடில் கேரளாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்மணாம்பரி அப்படிங்கிற இடத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஆனமலை வழியாகவும் நீங்கள் செம்மணாம்பரி வந்துடலாம், இல்லை நீங்கள் மீனச்சுவர் ரோட்டில் கிழவன்புதூர் வழியாக வந்தீங்கனாலும், இல்லை கோவிந்தாபுரத்தை தாண்டியும் நீங்கள் இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்துடலாம். இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல வாஸ்துப்படி உங்களுக்கு வடக்கு செறிவு நல்ல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு. கிணறும் பார்த்திங்கன்னா ஜலமூலையில் அமைஞ்சிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 350 தென்னமரங்கள் இருக்குது. தென்னமரங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல வருமானம் தந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கும் உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற இந்த 350 மரத்தில் ஒரு பாதி மரம் கூட நீங்கள் கல் கொடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 வேலைக்கு 800 கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க கல் இருக்கிறதுக்கு. கல் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே 4 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாமரங்களும் வச்சுருக்காங்க. மாமரங்கள் மூலமாகவும் நல்ல இன்கம் இருக்குது. இன்றைக்கி ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா மாமரத்துக்கு தர்றாங்க கிட்டத்தட்ட. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 வெரைட்டியான மரங்கள் மாமரங்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கல்போன்சா, செந்தூரம், பங்கனமல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வகையான வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. வீடும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி இந்த மாதிரி வளர்த்துருக்கு. ஷெட்டுக்கு போட்டு கோழி நாட்டுக்கோழி நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஹில்ஸ் வியூவோடு இருக்கிற மாதிரி மலைக்கு பக்கத்துலேயே ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஆனால் உட்காந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் ரீசனபிளாக முடிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் எதோ உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.